அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா பெத்த மகளையே தீர்த்து கட்டி ஐந்து வருடங்கள் பாத்ரூமில் வைத்திருந்த கொய்த்தி பெண்மணிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியுள்ளது கொய்த்துடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கொய்த் விமான நிலையம் சென்ற வெளிநாட்டவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம் அந்த நியூஸை பார்க்க போகிறோம் ஐந்து டன் ரேஷன் பொருட்களை கொள்ளையடித்த ஏசியா நட்டவர் கைது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து மருத்துவ கட்டணங்கள் இன்னும் உயர வாய்ப்பு உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் மகளை கொன்று ஐந்து ஆண்டுகள் சடலத்தை அப்பார்ட்மெண்ட்லே வைத்திருந்த கொலை கூட்டத்திற்காக கொய்த்தி பெண்மணிக்கு ஆயுள் தண்டனை வழங்கி மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பை உறுதி செய்துள்ளது இந்த கொய்தி தாயின் மீது மூன்று விதமான குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது முதலாவது குற்றம் தன் மகளை கவனித்துக் கொள்ளாமல் இருந்தது இரண்டாவது குற்றம் தனது மகளின் சுதந்திரத்தை தடுத்து நிறுத்தியது மூன்றாவது குற்றம் இறந்தவரின் புனிதத்தை மீறியது இந்த மூன்று குற்றங்களுக்காக ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சால்மியாவில் உள்ள அப்பார்ட்மெண்டில் நடந்தது கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் அஞ்சு வருஷம் வரைக்கும் மகளின் சடலத்தை பாத்ரூம்ல வச்சிருக்காங்க மரணித்த பெண்ணின் தாயார் ஆனால் கொலை செய்ததாக தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த குய்த்தி பெண் என்ன சொல்கிறாங்கன்னா என் மகளை நான் கொலை செய்யவில்லை என் பொண்ணு திடீர்னு இறந்துட்டால் அதை வெளியே சொன்னால் ஏன்னா பிரச்சனை வரும் பயந்து தான் அஞ்சு வருஷம் பாத்ரூமில் வச்சிருந்தேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதையெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ கடைசியில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது அடுத்த தகவல் கோய்த்துடைய குற்ற புலனாய்வு இயக்குநரகம் ஐந்து டன் ரேஷன் பொருட்களான அரிசி சர்க்கரை பால்டின் போன்றவைகளை திருடி வெளிநாடுக்கு கடத்த முயன்ற நபரை கைது செய்து விசாரித்து வருகிறது இவ்வளோ ரேஷன் பொருட்கள் எப்படி திருடப்பட்டது இதற்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்கன்னு பல கோணத்தில் குற்ற புலனாய்வு இயக்குநரகம் விசாரித்து வருகிறது அதனால வெளிநாட்டவர்கள் பாபா தந்தாங்க மாமா தந்தாங்கன்னு சொல்லிட்டு ரேஷன் பொருட்களை குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பால்டின்களை ஊருக்கு வரும்போது கொண்டு செல்லாதீங்க பால் டீந்தான பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு யோசிக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் பால் போட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு மாட்டியிருக்காங்க அதுபோல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான தகவலுங்க என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சென்னை வரதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கோய்த்து ஏற்போட்டுக்கு போயிருக்காரு டிக்கெட் கவுண்டரில் பேகேஜ் எல்லாம் போட்டுவிட்டு கடைசியாக இமிரேஷன் செக்கிங் போயிருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்டு என்னென்னா உங்கள் மேலே ஆயிரத்தி நானூறு கோய்த்துனா ஃபைன் இருக்குன்னு சொல்லி அவரை ஃப்ளைட் ஏற்ற விடலை இந்த ஃபைனை வா அப்போ தான் சென்னை ஃப்ளைட் ஏற முடியும்னு இம்மிக்ரேஷனில் தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ கையில் காசு இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டுட்ருக்காரு அதனால் ஊருக்கு வரக்கூடியவங்க டிக்கெட் போடுவதற்கு முன்பாக நம்ம மேலே ஏதாவது ஃபை இருக்கா கேஸ் எவனாச்சும் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிவிட்டு டிக்கெட் போடுங்க உங்கள் மேலே ஏதாவது கேஸோ இல்லை மம்னு சஃபரோ இருந்தால் ஏர்போர்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியோட ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் சிவில் சிவிலடை காண்பித்து உங்கள் மேலே ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அதனால டிக்கெட் போடுவதற்கு முன்பாக கொஞ்சம் அலர்ட் ஆயிருங்க அதுபோல இந்த தகவலை முடிந்த வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமா ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோயத்தில் மருத்துவ பற்றாக்குறையை சரி செய்வது தொடர்பான உள்ள சிக்கலில் வெளிநாட்டவர்களுடைய தற்போதைய சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்கள் மதிப்பாய்வு செய்யப்படுவது மருத்துவ கட்டணங்களை உயர்த்துவதற்கு வழிவகுக்கும் என அரப் டைம்ஸில் செய்திகள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே சுகாதார அமைச்சகம் வெளிநாட்டவர்களுடைய சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்களை உயர்த்தியது பல வெளிநாட்டவர்களை பொருளாதார ரீதியாக பாதித்துள்ளது இப்போ மறுபடியும் சுகாதார சேவைகளுக்கான கட்டணங்களை மதிப்பாய்வு செய்யப்படுவதாக வரும் தகவல்கள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது நம்ம உடம்ப சரியாக நம்ம தாங்க பார்த்துக்கணும் இல்லாட்டி அவ்வளோதான் வாங்குகிற சம்பளம் மொத்தத்தையும் மருந்து மாத்திரைகளை செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் போல் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக உடம்பை பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் நீங்கள் குறைந்த விலையில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த விலையில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளுங்கள் சென்னை டு கொய்த் இந்த மாதம் நீங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி நானூறுபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஜஜிரா ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டே எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் டு திருவனந்தபுரம் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் இழுடலாம் கொழும்புட்டு கோய்த் நூற்றி முப்பத்தி ஏழு கொய்தினா இருக்குது ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் இறக்கலாம் கோய்த்துடு கொழும்பு ஐம்பத்தி நாலு கோய்த் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு இறக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தின கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது ஒரு தின கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயாக உள்ளது அடுத்து வாங்க கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது தினார் நூற்றி இருபத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் ஐநூறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இது ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்கள் எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்